அரியலூர் மாவட்டம் ஆவடியில் கணவனை கைது செய்யும்படி மனைவி தற்கொலை முயற்சியில் இறங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு அலுவலகத்தில் நடந்தது. என்ன ब्यूटी पार्लर நடத்தும் கணவர் பல பெண்களுடன் கள்ள உறவில் இருந்ததை கண்டு மன உளைச்சல் அடைந்த கவிதா பெட்ரோல் கேனுடன் துணை ஆணையர் அலுவலகம் சென்றுள்ளார். திருமணமான பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? சென்னை அம்பத்தூர் புதூரை சேர்ந்தவர் 34 வயதான அஜய் சத்யா. இவர் அதே பகுதியில் டோனியன் கைஸ் என்ற அழகு நிலையம் நடத்தி வருகிறார். இவரது கடையில் திருமுல்லை வாயில் பகுதியை சேர்ந்த 25 வயதான கவிதா என்பவர் வேலை பார்த்தார். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். கடந்த 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 23 ஆம் தேதி திருவள்ளூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் அழகு நிலையத்தின் மாடி வீட்டில் குடும்பம் நடத்தி வந்தனர். இதனிடையே கடந்த 6 மாதத்திற்கு முன்பு தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சிந்து என்ற இளம்பெண் அழகு நிலையத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவருடன் அஜய் சத்யாவிற்கு கள்ளத் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை தெரிந்து கொண்ட கவிதா இருவரையும் கண்டித்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட கடந்த மாதம் கோபித்துக் கொண்டு கவிதா பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு அஜய் சத்யாவும் சிந்துவும் அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டு கவிதாவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து கவிதா அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். ஆனால் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த கவிதா திங்கட்கிழமை ஆவடி துணை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அங்கு தனது உடலின் மீது பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவலர்கள் அவரை மீட்டனர். கவிதாவிடம் சுமார் 1 மணி நேரம் துணை ஆணையர் மகேஷ்குமார் விசாரணை நடத்தினார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் கணவர் அஜய் சத்யா மற்றும் சிந்து மீது 2 பிரிவுகளின் கீழ் ஆவடி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இப்ப வந்து லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணதுனால இப்ப வந்து நான் ரோட்ல இருக்கேன். இப்ப எல்லா ஸ்டாஃபுங்கயும் வந்து இது பண்ணிட்டு என் வீட்டுக்கார் உல்லாசமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. தன்னை ஏமாற்றிய கணவனை கைது செய்ய கூறி மனைவி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும்